பஞ்சாயத்தடா முடிச்சு வைக்கிறாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம துபாய் சுத்தி பார்க்க போறோம். துபாய் டவர்ஸ் எல்லாமே டால் டாலா, ஒரு ஒரு டவருமே ரொம்ப யூனிக்கா இருந்தது பாக்குறதுக்கு. அதோட கரன்சி வந்து நம்ம எப்படி ருபீஸ் சொல்றோமோ இந்தியால, இங்க வந்து திராம்ஸ் சொல்றாங்க. அண்ணன் வரல, அண்ணன் வரல, தள்ளுங்கய்யா. வீக்கெண்ட்ஸ் ஆனாலே வந்து எல்லாரும் ஏதோ ஒரு மாலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஜுமோனன் ஒரு மாலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸோ நம்ம எங்கே கை வைக்கிறோமோ அங்கே சவுண்ட்ஸ் வர மாதிரி. ஸோ எல்லா மாலுமே ரொம்ப பியூட்டிஃபுல் டெக்கரேஷன்ஸோடு இருந்தது. ஸோ இது ரம்ஜான் டைம் போயிருக்கிறதுனால ஃபுல்லாக லைட்ஸ் டெக்கரேஷன்ஸோடு ரொம்ப பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மாலில் வந்து நிறைய ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ அதனாலேயே வந்து நிறைய க்ரௌடட் பீப்புள் வந்து மால் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தாங்க. நீங்களும் துபாய்க்கு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கிரம்சன் டைம் போனீங்க அப்படின்னாக்கா நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் டிக்கெட் ஃபேர்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனாலே நீங்கள் ஒரு 6 months ஒரு 1 year முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பையா வந்து எல்லாருக்குமே வந்து ஹேண்ட்மேட் சாண்ட் ஆர்ட். ஸோ நம்ம என்ன பேர் கேட்குறோமோ ஸோ அவர் வந்து நம்ம பேர் எழுதி கொடுப்பாரு. ஸோ இந்த ரிவியா ரித்திக் பேரை வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்து பார்க்கறதுக்கு. அண்ட் அங்கங்கே வந்து குர்த்தா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மெஹந்திஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அரபிக் லாங்குவேஜில் வந்து நம்ம பேர் எழுதி கொடுப்பாங்க. அண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி டவர்ஸ் வந்து ஏதோ லெகோல கட்டி வச்சிருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஒரு ஒரு பில்டிங்குமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அண்ட் நாங்கள் இந்த வியூவை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இறங்கி இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு ப்ரௌன் கலர் சாக்லேட் கலரில் இருக்கிற பில்டிங் வந்து என்னமோ அந்த சின்ன பசங்க வந்து அந்த மேஸ் கேம் விளையாடுற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதை ரொம்ப நேரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். போனதுனால ரொம்ப வெயில் இல்லாம ரொம்ப கூலா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த பீச்ல இருந்து பாத்தீங்கன்னா புஷ் அல்அராப்னு ஒரு டவர் தெரியுது. சோ இது வந்து 320 meters டால். இந்த புஷ் அல்அராப் டவர்ல வந்து 7 stars ஹோட்டல்ஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து ஒரு ஆர்டிபிஷியல் ஐலாண்ட்ல நின்றுட்டு இருக்கு. இது அதோடைய டாப்ல வந்து ஹெலிபேடும் இருக்கு. இது வந்து துபாய் மியூசியம். இதோட எக்ஸ்பிளனேஷன்ல வந்து இன்னொரு வீடியோல கொடுத்துருக்குறேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஸோ அக்வேரியம் அடுத்து நாங்கள் புஷ் கலீஃபாவில் வந்து ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் இன் த வேர்ல்ட். இதில் ஃபவுண்டெயின் ஷோஸ்லாம் நடந்தது. இந்த ஃபவுண்டெயின் ஷோவோட லாங் வீடியோ வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், அதில் நீங்கள் பாருங்கள்.
ஜெகதண்டா சூப்பர் ஸ்டார். அப்படி மிதக்கிற மாதிரியே இருக்கு.